பொதுவா நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு, வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதுக்கு நேரம் தான் காரணம்னு சொல்றது. நான் ஆஷா, உங்க லவ் பண்றேன். விக்ரம், எனக்கு நேற்று ஒரு கனவு வந்துச்சு. ஒரு அழகான பீச், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறோம். இது கனவா நிஜமான்னு கூட தெரியாம நான் உன்னை பார்த்து கண் கலங்கினேன். ஒர்க் பிளேஸ்ல படுற காஸ்டியூம் ஆயிட்டு ஒரு ட்ரெஸ் வச்சு உன்னை ஜட்ஜ் பண்றான் அப்படின்னா அவன் தான் பைத்தியக்காரன் அர்த்தம். What's happening, guys? Last 2 months, our readership count is coming down. Do you know how much loss you have in management? That's it. Everything's back to zero. ஒரு நல்ல ஸ்டோரி கொண்டு வாங்க. இந்த ஒரு ஆர்டிகல் தான் காலம் இருக்குமா இருக்காதான்றதை டிசைட் பண்ணும். யாரு கூட பழகுனா, யாரு கூட பேசுனான்னு எதுவுமே தெரியல. திடீர்னு காணாம போயிட்டா. 2 மாசம் முன்னாடி கொரோனா டைம்ல ஏதோ பாடியை மாத்திருச்சாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். நாளைக்கு 10-15 பாடி வரும்பா கொரோனா டைம்ல. எவனோ தெரியல, பாடி அடு பாடியா சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். This is going to be my last story. இதுக்கு மேல புது கதை எழுதுறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு தப்பு செஞ்சா சரியா செய்யணும்னு சொல்லுவாங்க, ஆனா சரியா செஞ்சாலும் பிறப்புக்கும் இறப்புக்கும் நமக்கான ஒரு நேரம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்களுக்கான நேரம் வரப்பதான் இருக்கிறோமா, இல்ல அதுக்கு முன்னாடியே இருக்கிறோமா? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்லுவோம்?